விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் புகழேந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை திமுக சார்பில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் நேற்று மாலை 6 மணி வரை பெறப்பட்டன. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பெயரில் ஒரு மனு, விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் புகழேந்தி பெயரில் 2 மனுக்கள் என மொத்தம் 15 மனுக்கள் பெறப்பட்டன. இதனையடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு, துணை பொதுச் செயலாளர் துரைசாமி, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் வேட்பாளர்களுக்கு இன்று நேர்காணல் நடத்தினர். உதயநிதி இந்த நேர்காணலில் பங்கேற்கவில்லை. மொத்தம் 12 பேரிடம் தலா 5 முதல் 7 நிமிடங்கள் நேர்காணல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து திமுக சார்பில் அறிக்கை வெளியானது. அதில் விக்கிரவாண்டி தொகுதியில் புகழேந்தி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1954 விழுப்புரம் மாவட்டம் அத்தியூரில் பிறந்த புகழேந்தி ஒரு விவசாயி ஆவார். ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவில் அங்கம் வகித்து வரும் இவர் கிளைக்கழக செயலாளர், மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தவர். தற்போது விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளராக இவர் உள்ளார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி கோவிலுக்கு சொந்தமான பழமையான நடராஜர் சிலை ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டு மேள தாளங்கள் முழங்க கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கல்லிடைக்குறிச்சி அறம் வளர்த்த நாயகி கோவிலில் இருந்த நடராஜர், சிவகாமி அம்மன், மாணிக்க வாசகர், விநாயகர் ஆகிய 5 பொன் சிலைகள் பல ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போனது. இந்நிலையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு நடராஜர் சிலையை ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்டு கும்பகோணம் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஒப்படைத்தது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நடராஜர் சிலை இன்று கல்லிடைக்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஊரின் எல்லை முன்பு திரண்ட மக்கள் மலர்கள் தூவி நடராஜரை வரவேற்றனர். அதன் பின்னர் சப்பரத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டு டிராக்டர் மூலம் ஊர் முழுவதும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பஞ்சவாத்தியங்கள், சிவவாத்தியங்கள் முழங்க நடராஜர் சிலைக்கு மக்கள் வரவேற்பு அளித்தனர். ஒன்றரை மணி நேர ஊர்வலத்திற்கு பின்னர் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்ட நடராஜர் சிலை இணை ஆணையர் பரஞ்சோதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஊர்வலத்தில் பங்கேற்ற சிலை கடத்தல் சிறப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு சிலையை மீட்டு வந்ததற்காக கல்லிடைக்குறிச்சி மக்கள் நன்றி தெரிவித்தனர். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஆலோசனைப்படி கல்லிடைக்குறிச்சி கோவிலில் சிசிடிவி, அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிலை ஒப்படைக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி பொன் மாணிக்கவேல், கல்லிடைக்குறிச்சியில் உள்ள ஆன்மீகவாதிகள் ஒழுங்காக சாமி கும்பிட்டதால் நடராஜர் வந்து சேர்ந்தார் என்றார். இந்த கோவிலிலிருந்து காணாமல் போன மற்ற 3 சிலைகளும் விரைவில் மீட்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மிச்சம் 3 அம்பாள் ஒருத்தங்க வரணும், சிவகாமி அம்பாள், அப்புறம் திருவில்லி விநாயகர், இந்த 4 கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இழுத்து அடிச்சிருக்காங்க. என்ன எவ்வளவு நாளைக்கு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கு. விஜய் நடித்துள்ள பிகில் படத்தின் ஆடியோ வெளியீட்டிற்கு அனுமதி அளித்தது ஏன் என விளக்கம் கேட்டு தனியார் பொறியியல் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளது. சென்னை தாம்பரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் விஜய், நயன்தாரா நடித்துள்ள பிகில் படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதற்காக கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக புகார் எழுந்த நிலையில் எந்த அடிப்படையில் ஆடியோ வெளியீட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டது என விளக்கம் கேட்டு கல்லூரிக்கு உயர்கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளது. பிகில் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் விஜய், பேனர் விழுந்து சுபஸ்ரீ உயிரிழந்த விவகாரத்தில் அச்சகத்தை மூடியது குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தார். லாரி ஓட்டுநரை கைது செய்ததையும் விமர்சித்திருந்தார். அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு சப்போஸ் அவங்களுக்கு என்ன இது அவங்க ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மேலே அது ஷோ காஸ் நோட்டீஸ் இருந்தால் சரி, வேறு என்ன அவங்களுக்கு அந்த என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவோ என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் கண்டிப்பாக. நம்ம கவர்மெண்ட் பொலிட்டிக்கல் இல்லாமல் இருந்தால் ஒரு இது நாட் ஃபார் ப்ராஃபிட்,
ஒரு ப்ராஃபிட்டியரிங் மாதிரின்னா நம்ம வழக்கமாக இந்த கவர்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் அவங்க ஏதோ தவறு இருந்தால் கண்டிப்பாக அது பண்ணிட்டு நம்மளுக்கு. சென்னையில் டெங்கு காய்ச்சலுக்கு 6 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் அவரது தம்பியான 2 வயது குழந்தைக்கும் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 8 மாத குழந்தை லோகித் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மற்றொரு மருத்துவமனையில் உயிரிழந்தார். முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் கவிதா தம்பதியின் 6 வயது குழந்தை மகாலட்சுமிக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்துள்ளது. அருகில் உள்ள மருத்துவமனையில் பலமுறை சிகிச்சை எடுத்தும் குணமடையாததால் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிறுமி மகாலட்சுமியை பெற்றோர் அனுமதித்தனர். அங்கு பரிசோதனை செய்தபோது டெங்கு காய்ச்சலால் சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அது பலனளிக்காமல் சிறுமி மகாலட்சுமி உயிரிழந்தார். இது அவர்களது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த சிறுமி மகாலட்சுமியின் தம்பியான 2 வயது குழந்தை தினேஷும் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பது குடும்பத்தினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே 2 வயது குழந்தை தினேஷிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று 1:30 அட்மிட் பண்ணுமே, யாரும் இந்த ஏரியாவில் வந்து கொசு கூட எந்த விசிட்டும் பார்க்கலையே, எந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு எந்த ஏதாவது ஒரு விசிட்டு ஏசிட்டு வந்து பார்த்துருந்தா இந்த ஏரியா ஏதாவது இருந்தால் என் குழந்தை இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்குமே, என் குழந்தை என்னை விட்டு போயிருக்காது, கொசு கடிச்சு போகிற உயிராது, அது போன மாரி படுத்துட்டுருக்கே என் குழந்தை, வேறு எதுனா கடிச்சிருந்தா கூட மனசு ஆறி போயிடுமே. இந்த தெருவோட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அடக்ககம் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் 100-150 அடி நீ லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மேடாவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்த. நாங்களும் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், அவங்க எங்களால் முடியாது எங்களால் முடியாதுன்ற வார்த்தையை மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கார்ப்பரேஷன்லேயும் நாங்கள் போய் சொல்லிட்டோம், இந்த சாக்கடைக்காக இருக்கட்டும் அந்த குப்பைக்காக இருக்கட்டும் சொல்லிட்டோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும். டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு எழும்பூரில் சிறுமி இறந்தது குறித்து ஆய்வு செய்யப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சலால் மட்டுமல்ல எந்த காய்ச்சலுமே உயிரிழப்பு இருக்கக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். நீங்கள் குறித்த தகவல் குறித்து நாங்கள் ஆய்வு செஞ்சு வாட் இஸ் த ரீசன் நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் குறிக்கிற தகவல் குறித்து துறை ரீதியாக நம்ம அதை எவாலுவேட் பண்ணுவோம், வாட் இஸ் த ரீசன்றது அவாய்ட் பண்ணும். பொதுவாக டெங்கு காய்ச்சல்னால மட்டும் அது கோமாரிபிட்னால் எட்டுனா செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதனிடையே மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 8 மாத குழந்தை லோகித்திற்கு டெங்கு பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. சிறுநீரக மற்றும் கல்லீரல் செயலிழப்பு, மூளையில் இரத்த கசிவு உள்ளிட்ட பிறவை கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த குழந்தை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தது. குழந்தையை பரிசோதனை செய்ததில் குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியான நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு குழந்தை உயிரிழந்தது. இதேபோல தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலும் 5 பேர் டெங்கு அறிகுறியுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருநாகேஸ்வரத்தைச் சேர்ந்த சூர்யா, தமிழ்ச்செல்வன், பார்த்திபன் ஆகிய 3 தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்தனர். தொடர் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற இவர்களுக்கு டெங்கு இருப்பதாக கூறியதாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எல்லையோர மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு உள்ளதாக கூறியுள்ள பொது சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தைசாமி தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். டெங்கு தொடர்பாக நமது செய்தியாளர் சாரதா அவருடன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இந்த வருஷம் போன வருஷம்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் டெங்கு பாதிப்பு எந்த அளவு தமிழகத்தில் இருக்கு? ஸோ இந்த தமிழகம் முழுக்க பருவமழை பெய்து கொண்டிருப்பதால் ஸோ ஈடிஸ் கொசு புழு உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருக்கின்றது. ஸோ எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் டெங்கி பாசிட்டிவ் கேசஸும் நமக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கொசு புழுக்களை ஒழித்தல், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இந்த தடவை வந்து இந்த ஆண்டு வந்து குறிப்பாக வந்து நம்ம ஒரு 2 விதம் வந்து வித்தியாசமாக வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ சென்னையில் நேற்று 2 குழந்தை இறப்புகள் நடந்திருக்கு, அது டெங்கு கேஸ்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோமா இல்லை அதுக்கான அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏதாவது நடவடிக்கைகள் நடந்துருக்கு? ஸோ எல்லா எனி டெத்து வந்து ரிலேட்டட் டு ஃபீவர் வந்து நம்ம வந்து அந்த ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த டெத்தை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களுடைய இருப்பிடங்களில் அதை சுற்றி இருக்கக்கூடிய கொசுக்களை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளுக்காக நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். கொசு உற்பத்தி ஆகிறதுக்கூடிய அந்த ஹவுஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லார்வா இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறோம். கொசுக்கள் வந்து 25 கொசுக்கள் ஒரு பகுதியிலிருந்து பிடிச்சு எல்லா மாவட்டங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணி அதில் வந்து டெங்கு வைரஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தது ஃபீவர் கேஸ் வந்து 3000-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் லேப்லேருந்து டெய்லி காலையில் வந்து நாங்கள் லிஸ்ட்டு வாங்குகிறோம். அந்த லிஸ்ட்டு வந்து லோக்கல் உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து,
பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இவங்களோட வந்து நாங்கள் அதை டெய்லி வந்து ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணிவிட்டு அந்த ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அது வந்து உரிய அந்த சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த கொசு உருவாக்கக்கூடிய இடங்களை அழித்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்தல், அந்த இடத்துல மருத்துவ முகாம், நிலவேம்பு குடிநீர் கொடுத்தல், ஸோ அங்கே வந்து வேறு ஏதாவது ஃபீவர் கேஸ் இருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா விதமான நடவடிக்கைகளும் ஒரு கொசு புழு இருந்தாலே அல்லது கொசுவில் வந்து இந்த வைரஸ் இருந்தாலும் அல்லது வந்து ஃபீவர் கேஸ் வந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். அரசு வந்து 24 hours கண்ட்ரோல் ரூம் மூலமாகவும் 104 24 hours ஹெல்ப்லைன் மூலமாகவும் நான் தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறோம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக 40 crore rupees பணம் கொடுத்திருப்பது தேர்தல் ஆணையத்திற்கு தாக்கல் செய்த செலவு கணக்கு மூலம் தெரியவந்துள்ளது. திமுக தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மொத்த தேர்தல் செலவு 79.26 crore rupees என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 crore, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 crore, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 15 crore தரப்பட்டதாக அந்த செலவு கணக்கு குறிப்பிடுகிறது. அதே நேரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாக்கல் செய்த செலவு கணக்கு பிரமாண பத்திரத்தில் திமுக பணம் கொடுத்ததாக எந்த தகவலும் இல்லை. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள அந்த கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், அனைத்து தகவலையும் மாநில குழு மத்திய குழுவிற்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அடுத்த பிரமாண பத்திரத்தில் இந்த தகவல்கள் வரலாம் என்றும் கூறியுள்ளார். தேர்தல் செலவுக்கு கூட்டணி கட்சி நிதி தருவது வழக்கத்திற்கு மாறானது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் செலவுக்கு பணம் தருவது சாதாரணமானதுதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனும் கூறியுள்ளார். அதே நேரம் கூட்டணி கட்சிகளுக்கு இம்முறை தேர்தல் செலவுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கு 40 crore தவிர பரப்புரையின் போது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கான செலவு 58,93,994 rupees என காட்டப்பட்டுள்ளது. இதில் பெரும்பான்மையான தொகை விமான பயணத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு 50 lakh செலவு செய்துள்ளதாகவும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளருக்கு 25 lakh செலவு செய்துள்ளதாகவும் அந்த கட்சி செலவு கணக்கு காட்டியுள்ளது. சேலத்தில் நேற்றிரவு தொடங்கிய மழை விடிய விடிய பெய்தது. இதனால் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். சேலத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்து பல குடியிருப்புகளுக்குள்ளும் தொழிற்சாலைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து பொதுமக்கள் ஏராளமான பாதிப்படைந்திருக்கிறார்கள், கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பல பகுதிகளில் சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கும் அங்கு தண்ணீர் வந்து சூழ்ந்து கொண்டு இன்னமும் கிட்டத்தட்ட பிற்பகல் ஆகியும் அந்த தண்ணீர் வந்து வற்றாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. தற்பொழுது நாம் சேலம் அம்மாப்பேட்டை சத்யா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள் அங்கு இருக்கக்கூடிய விசைத்தறிகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி அந்த தண்ணீரை வந்து வெளியேற்ற கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் மாநகரை பொறுத்தவரை பல இடங்கள், குறிப்பாக பச்சப்பட்டி, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகமானது அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் கூட இந்த அம்மாப்பேட்டை சத்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் முனிராஜுடன் சேலத்திலிருந்து கோகுல், நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை உட்பட 15 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றார். வேலூர், அரியலூர், பெரம்பலூர் உட்பட 15 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும், மதுரை, தேனி உட்பட 9 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாட்களுக்கு வளிமண்டல மேலடுக்கின் சுழற்சியின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை மதுரை, தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் திருப்பூரில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடலில் பலத்த காற்று வீசுவதால் குமரி, மாலத்தீவு மற்றும் தென் தமிழக கரையோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் புவியரசன் அறிவுறுத்தினார்.
மீனவர்கள் இன்றும் நாளையும் வலிமையான காற்று வீச இருப்பதால் குமரிக்கடல் பகுதி, மாலத்தீவு மற்றும் தென் தமிழக கரையோர பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் கடந்த 24 மணி நேரத்தில் 13 மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளதாகவும், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரத்தில் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாகவும் புவியரசன் தெரிவித்தார்.